நம்முடைய வானிலை அறிவியல் என்னும் உழவனின் உதவியாளர் செல்வகுமார் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் விளக்கமான வீடியோ அறிக்கையை பார்த்து பயன்பெற உழவன் என்ற யூடியூப் சேனலுடன் இணைந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜனவரி 6 புதன்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. நேற்று மழை பெய்த இடங்கள் கேளம்பாக்கம் 21 சென்டிமீட்டர், 210 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் 16 சென்டிமீட்டர், தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் 16 சென்டிமீட்டர், எம்ஜிஆர் நகர் சென்னை 15 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 14 சென்டிமீட்டர், டிஜிபி அலுவலகம் சென்னை 14 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் 13 சென்டிமீட்டர், பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் 13 சென்டிமீட்டர், கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் 13 சென்டிமீட்டர், தரமணி 13 சென்டிமீட்டர், சென்னை விமான நிலையம் 13 சென்டிமீட்டர், பெரம்பூர் சென்னை 12 சென்டிமீட்டர், அடுத்தபடியாக அண்ணா பல்கலைக்கழகம் 10 சென்டிமீட்டர், கும்மிடிப்பூண்டி 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 8 சென்டிமீட்டர், ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகம் 8 சென்டிமீட்டர், திருப்போரூர் 7 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கம் 7 சென்டிமீட்டர், சோழவரம் 7 சென்டிமீட்டர், திருவாலங்காடு 6 சென்டிமீட்டர், வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் 6 சென்டிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 6 சென்டிமீட்டர், ரெட் ஹில்ஸ் 5 சென்டிமீட்டர், பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 5 சென்டிமீட்டர், புழல் 5 சென்டிமீட்டர். இன்னும் 5 சென்டிமீட்டருக்கு கீழே ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது. 4, 3, 1, 2 என கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன. இன்று மழை பெய்த இடங்களை பார்த்தீங்கன்னா அதை விட அதிகம். திருவாரூர் மாவட்டம் தலைநகர் பகுதி திருவாரூரில் மதியம் வெளுத்து வாங்கி சாலைகளிலே வெள்ளப்பெருக்கு. மன்னார்குடியில் பல மணி நேரங்கள் கொட்டி தீர்த்த மழை. இப்படி டெல்டா மாவட்டத்தில் வேதாரண்யம் தவிர பிற இடங்களெல்லாம் மழை பெய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் ஒன்றியம் காலை 11 மணிக்கு தொடங்கிய மழை ஒரே சீராக வலுவாக கொட்டி கொண்டே இருக்கிறது. ஏரி குளங்கள் ஆறுகள் பெருக்கெடுத்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து தகவல் கிடைக்கின்றன. இன்னும் வட மாவட்டங்களில் உள் மாவட்டம் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், இன்னும் உள்ளே பல இடங்களிலே ஆங்காங்கே உள் மாவட்டங்களிலேயும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மாவட்டத்திற்கு மழை பெய்யவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டு இதை அறிவிக்கும் எண்ணையும் திட்டிக்கொண்டு இருப்பீர்கள். என்றால் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மழை பெய்யும். இன்னும் சில மணி நேரங்களில் பெய்யாத இடம் பரவி பெய்யும். நாளை 7ஆம் தேதியும் பெய்யும். 8ஆம் தேதி ஓய்வு இருக்கும், இடைவெளி கிடைக்கும் என்று அறிவித்ததில் சந்தேகம் இருக்கிறது. தொடர்ந்து குழப்பமான வானிலையே நிலவுகிறது. 8ஆம் தேதி 8ஆம் தேதி அறுவடைக்கு நீங்கள் தயாராகலாம், முடிந்தால் செய்யலாம், இடையிலே மழை குறுக்கிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவிக்கிறேன். பொதுவாக இன்று நாளை 7ஆம் தேதி மறுதினம் 8ஆம் தேதி 3 நாளும் மழை இருக்கும். ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர். பொங்கல் வரை பொறுமை காக்க உங்களை அன்போடு ஏற்கனவே பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அறுவடை விவசாயிகள் இன்று கூட என்னிடம் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து பேசிய அந்த விவசாயி பல முறை விதைத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை நிலக்கடலை விதைத்து போகிவிட்டது மழையில், மரவள்ளியும் போகிவிட்டது. தற்பொழுது பருத்தியும் விதைத்து விட்டார். விதைக்க வேண்டாம் என்று சொல்லியும் கடந்த ஒரு வாரமாக தூறலாக இருந்தது, பெய்யாது என்று நேற்றுதான் விதைத்தேன், அதுவும் நீரில் மூழ்கி கிடக்கிறது என்று வேதனைப்படுகிறார். கனமழையாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படி மழை வலுத்து பெய்து ஒரு பக்கம் போதும் என்று புலம்பி கஷ்டப்பட்டு நெற்கதிரை அறுக்க முடியாமல்
எப்பொழுது நிற்கும் என்று 50% மாவட்டங்களில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில், 50% மாவட்டங்களில் மழை பெய்யவில்லை, ஓடை காய்ந்து கிடக்கிறது, ஏரி குளங்கள் முழுமையாக நிரம்பவில்லை என்று வேதனை குரல்கள். அது வேற விதமாக இருக்கிறது. எது எப்படியோ வர இருக்கிற 9 ஜனவரி 9, 10 ஜனவரி 11, 12 இந்த 4 நாட்களும் நல்ல மழை காத்திருக்கிறது. 9ஆம் தேதி தாமதமாக தொடங்கும். 9ஆம் தேதி தொடங்கி சென்ற பொழுது விடிந்தவுடன் காணோமே, மழையை காணோமே என்று கேட்டுவிடாதீர். தாமதமாக தொடங்கினாலும் வலுவாக பெய்யும். மேற்கு மாவட்டங்கள்லாம் 9ஆம் தேதி மாலை தான் பெய்ய தொடங்கும். 10ஆம் தேதி என்றே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் தாமதமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் தேதி சொல்ல, 9ஆம் தேதி வராமல் தாமதம் ஏற்பட அப்புறம் என்னை போட்டு தாக்குவீர்கள். 10ஆம் தேதினு வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் 9ஆம் தேதியே பெய்யும். தாமதமும் ஏற்பட்டால் 10ஆம் தேதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் தேதி மதியத்திற்கு மேல் கண்டிப்பாக பெய்யும், காலையிலிருந்தே பெய்யும். டெல்டா மாவட்டங்களில் ஜனவரி 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள் நல்ல மழை. அது ஒரு காற்று சுழற்சி, தீவிர சுழற்சியாக தமிழகம் ஊடாகவே பயணிக்கிறது. இதுவரைக்கும் காற்று சுழற்சி தெற்கே போகிற சுழற்சி தான் அது நமக்கு மழை கொடுக்கும் வகையில் சாதக அமைப்பை கொடுத்தது. தற்பொழுது அந்த அமைப்பு தமிழகம் ஊடாகவே காற்று சுழற்சி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் எல்லா மாவட்டங்களுக்கும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மத்திய மாவட்டங்களாம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அதாவது மத்திய மாவட்டங்கள்லேயும் தெற்கு வடக்கு, அதாவது தென் மாவட்டங்களையும் வடக்கு பகுதியாம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், தூத்துக்குடி, இன்னும் வடக்கே இருக்கிற விருதுநகர், மேற்கு மாவட்டமாம் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, தேனி மாவட்டம் மற்றும் நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே, காரைக்கால் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மீண்டும் மயிலாடுதுறை, எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்ய இருக்கிற மழை வரக்கூடிய நிகழ்வு இதை மையமாக வைத்து செல்லும். அதாவது விழுப்புரம் மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். ஆக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 9ஆம் தேதி தாமதமாக வந்தாலும், 9ஆம் தேதி வரும், தாமதம் ஏற்பட்டால் 10 சொல்லிவிடுகிறேன் ஒரு நாள் முன்பே, அவ்வளவுதான். ஏன்னா அப்புறம் 9ஆம் தேதி புலம்பி தள்ளிவிடுவீர்கள், காணோமே துளியை விழவில்லை, வெயில் அடிக்கிறது என்று. 10, 11, 12 என்றே வைத்துக் கொள்ளுங்கள், 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வானிலை அறிக்கையை தெளிவாக கேட்டவர்களுக்கும் நீண்ட நாள் இணைந்துள்ளவர்களுக்கும் தெரியும், ஜனவரி மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதி 5ஆம் தேதிக்கு மேல், 6ஆம் தேதி உறுதியாக என்று சொல்லியிருந்தோம். நேற்றே 5ஆம் தேதி சென்னையில் வலுத்து பெய்திருக்கிறது, நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நினைவுபடுத்தி பார்த்தால்தான் வானிலை அறிக்கையை, நம்முடைய அறிக்கையின் நம்பகத்தன்மை வரும், புரிதல் வரும், ஏற்றுக்கொள்வீர்கள். சொன்னது 3 மாதத்துக்கு முன்பு, ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து மழை இருக்கும், 6 தீவிரமடையும், 7, 8 மழை இருக்கும், 2வது வாரத்தின் பின் முன்பகுதி 15ஆம் தேதி பொங்கல் வரை மழை இருக்கும், கண்டிப்பாக 11ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் என்று இதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 12ஆம் தேதி என்று கூட சொல்லியிருந்தேன், சரியாக 12ஆம் தேதிக்கு மழை நிறைவடைகிறது. 13ஆம் தேதி போகி பண்டிகை என்று கூட லேசான மழை இருக்கும். ஆகவே வரக்கூடிய மழை 9, 10, 11, 12 தேதிகளில் வலுவான பலத்த மழையாக, பெரும்பாலான மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமானது முதல் சற்று கனமழையும், பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை மிக கனமழையும் 9, 10, 11, 12 தேதிகளிலே இருக்கும். இதை 10, 11 மையமாக வைத்து 9, 12 இடைப்பட்ட நாட்களிலே வலுத்து பெய்யும், 13 மழை தொடரும். பொங்கலுக்கு மழை இருக்காது, அதற்கு பிறகு அறுவடை நாள், அறுவடை திருநாள், அறுவடையை நீங்கள் தொடங்கலாம். அதற்கு பிறகு தீவிரம் இருக்காது, மழை இருக்காது, துளிகள் எப்பொழுதாவது விழும், வானம் தெளிவாகிவிடும், மேகம் விலகிவிடும், வெயில் வந்துவிடும். பொங்கலுக்கு பிறகு அறுவடை செய்யலாம். எப்பொழுதாவது மேகம் வந்தாலும் தூறல் துளிதான் விழும், அறுவடையை பாதிக்கும் மழை இருக்காது. பொங்கல் வரை பொறுமை காக்க வேண்டுகிறேன் மழையை எதிர்நோக்கியுள்ளவர்களை. பொங்கல் வரை பொறுத்திருங்கள், பாதிக்காது, சற்று கவலைப்படாமல் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொங்கலுக்கு பிறகு பொங்கலில் இருந்து அறுவடையை தொடங்கலாம்.
எட்டாம் தேதி அறுவடை தொடங்கலாம், வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியவில்லை, மழை இருக்கிறது, ஆனால் முயற்சி செய்வோம், மதியம் நினைத்தால் நிறுத்தி விடுவோம், அப்படித்தான் இறங்க வேண்டும். எட்டாம் தேதி 12க்கு மேல் 13 தூரல் இருக்கும், 14லிருந்து முழு இடைவெளி அறிவோம். தொடர்ந்து இணைந்திருப்போம், திட்டமிடுவோம், பணிகளை மேற்கொள்வோம், லாபம் அடைவோம். நன்றி.